எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு கிராஃப்ட் வீடியோ தான் பார்க்க போறோம். சோ இது என்ன கிராஃப்ட்னு பாத்தீங்கன்னா, பார்பிக்கு வந்து ஜுவல்லரி தான் மேக் பண்ண போறோம். சோ அந்த வீடியோ தான். இதுல இருக்க திங்ஸ் எல்லாமே நான் இப்ப ரீசெண்டா மினி விளாக்ல அப்லோட் பண்ணிருப்பேன். பார்பிக்கு வந்துட்டு ஜுவல்லரி மேக் பண்றதுக்காக ஒரு திங்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். இந்த பிளாஸ்டிக் ஷாப்ல பாத்தீங்கன்னா, சோ இந்த மாதிரி ஒரு 12 பீஸ் கிட்ட வாங்கியிருந்தேன். இது வந்துட்டு கண்டெய்னர் பாக்ஸ், நம்ம ஸ்டோன்ஸ், அப்புறம் வந்துட்டு ஒரு சில மினியேச்சர் திங்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக. மெயினாக பார்த்தீங்கன்னா நான் ஸ்டோனு அந்த மாதிரி திங்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி வைக்கிறதுக்காக தான் வச்சுருந்தேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்டெய்னர் வச்சுருந்தேன். இதில் ஃபுல்லாகவும் சில்க் த்ரெட் ஜுவல்லரிஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா. அதுக்கு தேவையான குட்டி குட்டி பீடு, அப்புறம் வந்துட்டு செயின் பீடு அதெல்லாம் இருக்கும். ஸோ அதுக்காக வச்சுருந்தேன். ஆனால் இப்போது ஒரு சில திங்ஸ் எல்லாம் காலியாக போச்சு. கொஞ்சம் திங்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாமே மிச்சம் கிடக்குறது இல்லை. நான் காட்டுறேன் நெக்ஸ்ட். இதெல்லாமே நம்ம பார்பிக்கு மேரேஜ்க்கு டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக வாங்கினேன். இந்த ரெட் கலர், ஆரஞ்ச் கலர், கோல்டன் கலர் பேக்கெட் எல்லாமே. இதெல்லாம் அந்த கேன்வாஸ், அந்த கேன்வாஸ் பேப்பர் இருக்குது, இதை வச்சு தான் நம்ம பார்பிக்கு ஜுவல்லரி மேக் பண்ண போகிறோம். பேஸ் இதை வந்து பேஸாக வச்சுட்டு அதில் வந்து ஸ்டோன் ஒட்டி க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? இது வந்துட்டு மெயினாக தேவை பார்த்தீங்கன்னா இதுதான். இது ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது, எதுக்கும் தேவைப்படுமேனு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஒன்று வாங்கிட்டேன். இந்த கம்மு தான், இது வந்து ஸ்டோன் ஒட்டுற கம்மு, நல்லாயிருக்கும், ஸ்ட்ராங்காக நிற்கும். மெயினாக ஆரி ஒர்க் அந்த அவங்க டிசைனர் எல்லாமே இதை வச்சுருப்பாங்க. நான் நிறைய லேஸ் வாங்கினேன், அந்த பிங்க் கலர் லேஸ் இல்லை. இது ஏன்னா நம்ம மேரேஜ் சாரீக்கு பார்த்தீங்கன்னா பார்டர் கொடுக்க இந்த கலர் லேஸாக கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கினேன். அப்புறம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, பால் செயின், இதுதான் பால் செயின் தெரியுதா. இதில் வந்துட்டு மூணு சைஸ் வாங்கினேன், மினி சைஸு, அப்புறம் கொஞ்சம் பெருசு, அதோட பெருசு தான். மூணு சைஸ் வாங்கினேன். ஸோ மீட்டர் 15-20 அந்த மாதிரி இருந்தது. அப்புறம் இது வந்து செயின், ஐயோ சாரி, ஸ்டோன் செயின் இருக்கும் பார்த்தீங்களா அந்த இது. ஸோ அதுலேயே இது வந்து மல்டி கலர்ஸ். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போ மினி ஜுவல்லரி சேர்க்குறோம். அப்புறம் இந்த மாதிரி ஸ்டோன் கேட்டேன், இது வந்துட்டு அவைலபிள் இல்லை. அங்கே ரெண்டு கலர்ஸ் தான் இருந்தது, ஒரு க்ரீனும் ஒரு மெரூன் கலர் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இது இருந்தது. ஆனால் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருக்குதான் நினைக்கிறேன். ஆனால் நான் வச்சுருக்கிறது எல்லாமே பெருசு பெருசு. ஆக்சுவலாக நான் காலேஜ் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா சில்க் த்ரெட் ஜுவல்லரிஸ் எல்லாமே சேல் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கான ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் நான் மதுரை எல்லாம் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தேன். மொத்தமாக இங்கேலாம் வாங்கினீங்கன்னா ஒரு பீஸ் அந்த மோல்டெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, ஏ காக்கா மோல்டெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, ரெண்டு பீஸ் 4 ரூபா அந்த மாதிரிலாம் வைப்பாங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு சேல் பண்ணனா கட்டுப்படியாகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன், மதுரையில் போய் மொத்தமாக 100 கிராம் 60 ரூபா தான். அப்போ வந்துட்டு 100 கிராம் வந்து நிறைய பீசஸ் இருக்கும். நான் காட்டுறேன் இந்த மாதிரி பத்தாதுங்களேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சில்க் த்ரெட்டு செஞ்சுட்டு அந்த ஜும்கா இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஜும்காவுக்கு மேலே வைக்கிறது. அதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நான் அப்போ நல்லா சேல் பண்ணிட்டேன் அது காலேஜ் டைமா. அதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த டைம் வந்து சில்க் த்ரெட் ஜுவல்லரிஸ் எல்லாமே கொஞ்சம் எப்படி சொல்லுவாங்க, ட்ரெண்டிங்கில் இருந்தது அந்த மாதிரி. சரியா, ஜிம்கா வந்துட்டு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சரிதா, இங்கே வந்து இது மேலே வைக்கிறது. ஓகேவா? இது சும்மா இதுவும் தெர்மாகோல் பீட்ஸு இதோ பார்த்தீங்களா, இதுதான் மோல்டு. இது வந்து பெரிய சைஸு. இது பேக்கெட் நான் 10 ரூபா தான் வாங்கினேன் மதுரையில். சரியா, ஆனால் வந்து எங்கள் ஊரில் வந்துட்டு 2 பீஸு 4 ரூபா அந்த மாதிரி இருக்கும். இது வந்து பிக் சைஸு, கொஞ்சம் பிக் சைஸு. நான் வந்து ஸ்மால் சைஸ் அப்படியே சைஸ் வாரியாக வச்சுருக்கேன், அதையெல்லாம் காட்டுறேன். இந்த பாக்ஸ்லாம் போட்டு வச்சுருக்கேன். அப்போது ரேட்டெல்லாம் எழுதுவேங்க, அதுக்காக தான் இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் வாங்கி வச்சேன். அந்த மாதிரிலாம் நான் பண்ணியிருக்கேன். எங்கள் அண்ணாவோட ஃப்ரெண்ட்ஸு கூட ஒருத்தங்களுக்கு, ஒரு அக்காவுக்கு இவ்வளோ தூரம் அது என்னது பேங்கிள் இருக்குது பார்த்தீங்களா, பீச் கலராக, ஆரஞ்சும் பீச்சு அப்படியே மிக்ஸ் ஆகி நல்லாயிருக்கும் அது வந்துட்டு. அப்புறம் மூணு அடுக்கு ஜிம்கா இருக்கும் பார்த்தீங்களா, பெருசு மீடியம் அந்த மாதிரி, அந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தேன். நான் நிறையா செஞ்சுருந்தேன். அந்த பிக்சர் எல்லாமே என்கிட்ட மிஸ் ஆயிடுச்சு மீன்ஸ் பழைய ஃபோனில் இருந்ததா. ஸோ அதனால் என்கிட்ட இப்போ இல்லை. ஆனால் இன்ஸ்டாவில் ஒரு போஸ்ட்டு போட்டிருந்தேன், அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எப்பயுமே ஸ்டார்டிங்கில் செய்யும்போது ஒன்று ஒன்றா செஞ்சு யாராக கேட்டால் சேல் பண்ணுவேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா போக ஆரம்பிச்சுதா நான் என்ன பண்ணேன், மொத்தமாக ஜிம்கா எல்லா கடலையும் ஆரஞ்சு க்ரீனு எல்லா கலர் இருக்கிற கடலாம் நிறைய செஞ்சு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டேன். ஸோ அந்த பிக்சர்லாம் நான் இன்ஸ்டாகிராம் பேஜில் ஆட் பண்ணேன் அப்போது 2019 நினைக்கிறேன் நான் ஆட் பண்ணியிருக்கேன். மேலே அந்த சைடில் காட்டுறே பாருங்கள்.
அதில் ஜிம்கா பேங்கிளு அப்புறம் நெக்லஸ்ஸு எல்லாமே மேக் பண்ணேன். ஸோ அப்போ வந்துட்டு ரேட் எல்லாம் எழுதி ஒட்டுவேன், மொத்தமாக செய்யும்போது ரேட் எழுதி ஒட்டுவேன். ஒருத்தங்க கேட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த ரேட்னு மென்ஷன் பண்ணிடுவேன். அப்புறம் சில்க் த்ரெட் எல்லாமே நான் தனித்தனியாக வாங்க மாட்டேன், மொத்தமாக கலர்ஸ் எல்லாமே இந்த மாதிரி பாக்ஸில் நிறைய வாங்கி வச்சுப்பேன். இந்த மாதிரி நிறைய பாக்ஸ் இருந்தது, இப்போதைக்கு கொஞ்சம் பாக்ஸ் தான் இருக்குது, 1, 2, 4 பாக்ஸ் தாங்க இருக்குது. அப்போ வந்து நிறைய பாக்ஸ் வச்சுருந்தேன், ஆனால் இன்னுமே இருக்குது, நல்லாவே இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்க இன்னும் புதுசாக இருக்குது, இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இதுக்காக தேவைப்படும். நான் அண்ணாவோட மேரேஜுக்கு நான் வெளியில் வாங்கினேன்னு சொன்னேன் இல்லையா, சில்க் த்ரெட்டு பேங்கிளு ஒரு க்ரீன் கலரும் பிங்க் கலரும் வாங்கியிருப்பேன். வாங்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா நம்மளே செஞ்சிடலாம் தான் தோணுச்சு, ஆனால் எனக்கு டைம் பத்தலை. அது போக வந்துட்டு பார்பி வீடியோஸ்லாம் எடுக்கிறதுனால எனக்கு டைம் இருக்க மாட்டேங்க. இந்த இதெல்லாம் நுணுக்கமான வேலை, இதெல்லாம் நமக்கு டைம் ரொம்ப எக்ஸ்ட்ரா தேவைப்படும். இப்போ நான் இந்த ஜுவல்லரி செய்ய உட்காந்துருக்கேன்னா இன்றைக்கி நான் வீடியோவே போடலை, ஒரு வீடியோ தான் அப்லோட் பண்ணேன். ஸோ ஆஃப்டர்நூன் டைமில் வந்துட்டு ரெண்டு வீடியோ போட்டோன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஒரு வீடியோ போட்டோன்னா கொஞ்சம் டைம் கிடைக்கும். பார்பி மேரேஜ் நம்ம ரெடி பண்ணுங்கிறதுக்காக தான் ஒரு வீடியோ போட்டு இந்த மாதிரி ஒர்க்கு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த இதெல்லாம் இருக்குது, இன்னும் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஆமாம் இன்னுமே இருக்குது, யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். எப்பவுமே இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் எங்கள் அம்மா வாங்கும்போது சொன்னாங்க, இவ்வளோ அப்போ வந்து நான் 4000 போட்டேன், என் கையிலேருந்து 4000 போட்டு நான் இந்த மாதிரி திங்ஸ்லாம் நிறையா வாங்கினேன். 4000 ஆமாம், 3000 to 4000 ரேட் போட்டு வாங்கினேன். இதெல்லாம் அழியா பொருள், எப்போனாலுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த தைரியத்தில் தான் அம்மா வாங்கிக்கோன்னு சொன்னாங்க. அப்போ வந்து வீட்டில் தான் நம்ம காசு கேட்கணும், ஸோ கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அப்புறம் அதுலேருந்து நான் எடுத்ததுக்கப்புறம் அவங்களுக்கு நல்லா ஹாப்பியாகவும் இருந்தது. நான் 10th இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன். 10th வந்து குல்லிங் பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் பண்ணேன். அதுக்கடுத்து காலேஜ் வந்தபோது அந்த 12th எண்டிங் அதுக்கப்புறம் வந்துட்டுலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சில்க் த்ரெட்டுக்கு மாறிட்டேன். கொஞ்சம் கொஞ்சம் மாறும்போது நம்மளும் மாறிக்கணும், அதனாலலாம் க்ரியேட்டிவாக ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். நான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாங்கினேன். இது வந்து எப்படின்னா ஒரு ஸ்டோன் வச்சு நம்ம கலர் கலராக அதை மாற்றிக்கலாம், பட் ஆனால் இது சில்க் த்ரெட்டோட பேஸ்ட்டு. கொஞ்சம் எடுத்து காட்டுறேன், இது தெரியுதா, பட்டக்காலாம். இதை வச்சுட்டு இதுலேயும் சில்க் த்ரெட் சுற்றி நமக்கு தேவையான அந்த செயின் பீடு அப்புறம் பால் பீடு எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, பால் செயின், அதெல்லாமே நம்ம க்ரியேட்டிவ் ஓனாக நமக்கு என்ன தோணுது அதை பண்ணிக்கலாம். இதுக்கு மேலேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம பேக் சைடில் ஸ்டெட்டு வைப்போம் பார்த்தீங்களா, அது கூட ஒன்று இருக்குது. அது என்னென்னா இந்த ஒர்க்கு பாருங்கள், இதுதான் பேக்ரவுண்ட் அப்படி இருக்கனால தெரிய மாட்டேங்குது நினைக்கிறேன். இதை விட குட்டி சைஸ் இருக்குது, அதை விட ஒரு மினி சைஸும் இருக்குது, அது வந்து கலர்ஃபுல்லாக கலர் கலராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதுலேயே பார்த்தீங்கன்னா மினி பிக் அந்த சைஸும் இருக்குது. அப்புறம் டிஃப்ரெண்ட் ஷேப்பு கூட நான் வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி நான் மொத்த மொத்தமாக வாங்குவேங்க, அப்போ வந்து நிறையா செய்வேனா, ஸோ அதனால் மொத்தமாக வாங்கி வச்சுருக்கேன். இன்னும் இதில் எவ்வளோ கம்மல் மேக் பண்ணலாம் தெரியுமா, உங்களுக்கு யாருக்கா வேணால் சொல்லுங்கள், நான் எப்போவாது செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. சப்போஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா சொல்லுங்கள், நான் செஞ்சு காட்டுறேன். இது வந்து கியர் வயர்னு சொல்லுவாங்க, இந்த கியர் வயர் இருக்குன்னா நம்ம வந்து நெக்லஸ் எல்லாம் மேக் பண்ணுறோம் பார்த்தீங்களா, நெக்லஸ் மேக் பண்ணுறதுக்கு உள்ளே நம்ம யூஸ் பண்ணிக்கிறது. இதில் கியர் நிறையா இருக்கும். நெக்ஸ்ட் இதெல்லாம் லாக் பண்ணுறதுக்கு கியர் லாக்குன்னு ஒன்று இருக்குது, அது குட்டி குட்டியாக ரொம்ப மைனூட்டாக இருக்கும். அதை வந்துட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா லாக் ஆயிரும், நம்ம எட்ஜில் இருந்து ப்ரெஸ் பண்ணோன்னா லாக் ஆயிரும். மீன் செயின் நம்ம முடிக்கிறோன்னா அந்த இடத்துல லாக் பண்ணுறதுக்கு கியர் லாக்கு கியர் வயர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வந்துட்டு இதெல்லாம் ஹாஃப் பீடா, இல்லை இல்லை ஃபுல் பீடு தான். இந்த பீடு இப்போ நமக்கு எதுக்காவது யூஸ் ஆகும் ஜுவல்லரி மேக் பண்ணுறதுக்கு, ஓகேவா. இது இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறது. அப்புறம் அந்த கியர் வயரை கட் பண்ணுறதுக்கான மெஷினரிஸ் எக்யூப்மெண்ட்ஸ் ஏதோ ஒன்று வளரணும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்துட்டு செயின்லாம் நம்ம நெக்லஸ்லாம் மேக் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுக்கான திங்ஸ். நெக்லஸ் மேக் பண்ணுறதுக்கு இந்த ஷேப்பில் ஒரு பீடு இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ இது உள்ளே வந்துட்டு ஒவ்வொரு இதுலேயும் சில்க் த்ரெட்டை உள்ளே விட்டு நம்ம ஒரு பால் மேக் பண்ணோம், ஐ மீன் ஒரு பால் தான் பீடு அவ்வளோதான். அதே டிஃப்ரெண்ட் ஷேப் ரெண்டு வச்சுருந்தேன், அந்த ஷேப் ஒன்று காலி ஆச்சு எனக்கு, ஏன்னா அதுதான் ரொம்ப ரவுண்டாக இருக்கும், நல்லா மூவ் ஆச்சுது வந்துட்டு. அப்போ வந்து நெக்லஸ் எல்லாம் ரொம்ப ஆசைப்பட்டாங்க அந்த டைமில், இப்போ வந்துட்டு பேங்கிளுக்கு வேணால் ஆசைப்படுவாங்க சாரிக்கு மச்சா நெக்லஸ்லாம் போடுறாங்களா என்னன்னு தெரில, ஏன்னா நான் எனக்கே இப்போ அதிலலாம் ஓல்டு அவுட் ஆஃப் ஃபேஷன் ஓல்டு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் வந்துட்டு
ஒரு பெண்டன் கூட நான் மேக் பண்ணுவேன். பெண்டன் மேக் பண்ணிட்டு இந்த மாதிரி கயர் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து லாக் பண்றதோட தான் சேர்த்துருக்கோம். இதுல வந்து போட்டு கொடுப்பேன். அப்போ குட்டீஸ் கொஞ்சம் வாங்குவாங்க. அந்த டைம் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருப்பேன், நம்மளே ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டாக இருக்கும்போது ஸ்கூல் ஸ்டூடெண்ட் அந்த மாதிரி டியூஷன்ல வந்து கொஞ்சம் நல்லா எனக்கு போச்சு. நான் டியூஷன் எடுக்கல, டியூஷனுக்கு போற இடத்துல நல்லா போச்சுன்னு சொல்றேன். அப்புறம் இது வந்து டிஃப்ரெண்ட் ஷேப் பண்ணும் இல்லையா, இந்த மாதிரி ஒரு இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப். ஜுவல்லரி செஞ்சு காமிக்கிறேன்னு இதெல்லாம் காட்டிட்டு இருக்கேன், நான் அதை செஞ்சு காட்டுறேன் இருங்க. இதுவுமே ஒரு டைப் ஆஃப் அதில் சுத்துறதுதான். நம்ம இதை வச்சு நம்ம எவ்வளோ நாள் நம்மளோட கிரியேட்டிவிட்டி தான். இது ஜுவல்லரி மேக் பண்ணுறதுக்கு நிறைய திங்ஸ் இருக்குது, அதை வச்சு நம்ம எப்படி இப்படிலாம் கிரியேட்டிவாக மேக் பண்ண முடியுமோ மேக் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் பெருசு, இதுவாக தான். அப்புறம் நான் சொன்னேன் மோல்டு, இது வந்து மினி ஜும்கா மோல்டு, ஓகேவா. இது வந்துட்டு ஜிம்கா மோல்டு கிடையாது, நம்ம வந்துட்டு பெண்டன்ட், நம்ம நெக்லஸ்க்கு பெண்டன் செய்கிறோம் பார்த்தீங்களா, இந்த ரவுண்டு இந்த சைஸ் எல்லாம் இதில் வந்து நம்ம சுற்றிக்கணும். அந்த சில்க் த்ரெட்டை சுற்றிட்டு அது மேலே ஸ்டோன்ஸ் ஒட்டிக்கலாம். இதை விட பெருசு இருக்குது, இதை விட குட்டியும் இருக்குது. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வைக்கும்போது அது கொஞ்சம் இன்னும் அழகாக தெரியும், ஓகேவா. அந்த மாதிரி மோல்டு ஒன்று இந்த ஒரு எடுத்து காட்டுறேன். இதை விட ரொம்ப குட்டியாக இருந்தது, அது வந்து இந்த இடத்துல வச்சு நம்ம ஸ்டெட் யூஸ் பண்ணுறதுக்காக போடுவோம். இது வந்து நம்ம இதுக்காக போடுவோம், ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுவும் ஜிம்கா மோல்டு தான். இது பார்த்தீங்கன்னா மினி சைஸு, இது வந்து மீடியம் சைஸு. பெரிய சைஸ் அவ்வளோவா யாரும் விரும்பலை, ஒரு சில பேர் தான் பெருசு வேணும்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு நான் இந்த மாதிரி 10 ரூபா பேக்கெட் கொஞ்சம் பெருசாக இருக்குது பார்த்தீங்கன்னா. இதுலேயே ஒரு நமக்கு ஒரு 3 ஜிம்கா 1, 2, 3, 4 செட்டுக்கு மேக் பண்ண மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நான் ஒரு சில இதெல்லாம் வாங்கி வச்சுருப்பேன், யாராவது கேட்டால். இப்போ கூட இப்போ வரைக்கும் இது போகல பார்த்தீங்களா, இது வந்து நிறையா போயிருக்குது, பேக்கெட்டே ஃபுல்லாக இருந்தது. ஸோ பாதிட்டு போயிடுச்சு. அதெல்லாம் எந்த காலம், பிஃபோர் ஒரு 4 இயர்ஸ். ஆஹா, ஐயோ, நான் என்ன அவ்வளோ கிளவி இருக்கணும். எம்பிஏ முடிச்சு 1 இயர் ஆகுது, எம்பிஏ 2 இயர்ஸ் 3 இயர்ஸ். ஆமாம், செகண்ட் இயர் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும்போது நல்லா சேல்ஸ் ஆச்சு. ஆமாம், பிஃபோர் ஒரு 4-3 இயர்ஸ் முன்னாடி, ஓகேவா. இது நெக்ஸ்ட் இன்னும் கொஞ்சம் இதில் எடுத்து வச்சுக்கேன். எக்ஸ்ட்ரா ஒரு 2 பேக்கெட் வாங்கியிருப்பேன் நினைக்கிறேன். அந்த இதனால இன்னும் சொல்லாத கதைலாம் எக்கச்சக்கமாக இருக்குதுங்க. நான் வந்துட்டு காலேஜ் முடிச்சுட்டு கூட இந்த பில்லெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். 1358 இதெல்லாம், 1500 இதெல்லாம் காய்கறி கணக்கு. இதெல்லாம் சொல்லாமா வேணாமான்னு தெரில, அதெல்லாம் நேரம் வரும்போது சொல்கிறேன். இப்போ அது என் ஜேர்னி ஏதாவது சொல்லும்போது சொல்கிறேன். சப்போஸ் வேணும்னா கேளுங்க, நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பேங்கிள், இதெல்லாம் 10 ரூபா கடையில் நான் வாங்கியிருப்பேன். நல்லா குவாலிட்டியாக தான் இருக்கும். நம்ம இதுக்கு மேலேயே சில்க் த்ரெட்டை சுற்றி நமக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் டிஃப்ரெண்ட் ஷேப் அதெல்லாம் வாங்கி வச்சுக்குவேன். நம்ம வந்து நார்மலாக ஃபேன்சி ஸ்டோர் போனோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பேங்கிலே 40 ரூபா 50 ரூபான்னு சொல்லுவான். ஸோ அதனால தான் இந்த மாதிரி வாங்கிக்குவேன், 10 ரூபா கடையில் வாங்கி வச்சுக்குவேன். நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் பாருங்க, இப்போ வரைக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு 4 வருஷமாக உள்ளே கறந்துருக்குது, இன்னும் இது கூட போகல, நல்லா புதுசாக இருக்குது. இதில் நம்ம வந்து சில்க் த்ரெட் சின்ன பிள்ளைங்க போடுற மாதிரி இருக்கும், பட் ஆனால் நம்ம சில்க் த்ரெட்டை சுற்றிட்டோம்னா அவ்வளோவா தெரியாது. எனக்கு கரெக்டாக தான் இருக்குது. பேங்கிள் கூட நம்ம பார்பி சேனலில் செஞ்சு காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். அது சும்மா நார்மலான டிசைனாக இருக்கும். குந்தன் ஸ்டோன்லாம் வச்சு செஞ்சதுனா அருமையாக இருக்கும் தெரியுமா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம செயின் பீடெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, பால் செயின், அப்புறம் சுகர் பீடெல்லாம் வச்சு பண்ணுறதை விட குந்தன் ஸ்டோன்லாம் வச்சு பண்ணலாம், இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இது அப்புறம் இந்த மாதிரி பால்ஸ் வாங்கினேன். ஸோ ஒரு சில நம்ம நெக்லஸ்லாம் செய்யறோம் வச்சுக்கோங்களேன், எல்லாத்துக்கும் நம்ம சில்க் த்ரெட்டே சுற்றிட்டு இருக்க முடியாது வரிசையாக, அதுக்கு சென்டரில் மிக்ஸ் பண்ணுறதுக்காக இது வாங்கிப்பேன். இது வந்து பெரிய சைஸ் வாங்கியிருக்கேன்னா, நான் வந்து பெரிய சைஸ் பீட்டில் வந்துட்டு அந்த சில்க் த்ரெட்டை சுற்றிட்டு சொன்னால் பெருசு வாங்கி வச்சுருப்பேன். மேக்ஸிமம் நான் இவ்வளோ பெருசெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். இந்த வரைக்கும் பார்த்தீங்களா, இதுவுமே நான் மொத்தமாக வாங்கியிருப்பேன். இதில் கொஞ்சம் தான் இப்போ ஒரு ரவுண்டாக இருக்குது, புரியுதா, ஒரு ரவுண்ட் தான் இருக்குது. இது நிறைய இருந்திருக்கு, எல்லாம் காலியாகிடுச்சு. இந்த மாதிரி தான் நடுவில் நல்லா நான் மிக்ஸ் பண்ணுவேன். அப்புறம் இன்னுமே என்னோடய ஒர்க்கை குறைக்கிறதுக்காக நான் என்ன தெரியுமா பண்ணுவேன், ஒரு பெண்டன்ட் நம்ம செய்கிறோம், மூணு இதில் வந்து சில்க் த்ரெட் போட்டிருப்பேன், இந்த சைடு 3 சில்க் த்ரெட் பீடு போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் இந்த காவ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த காவுக்கு வந்துட்டு இதை வந்து இந்த இடத்துல வச்சுப்பேன்.
இப்படி வச்சோம்னா நமக்கு இன்னும் வந்து நமக்கு டைமும் கொஞ்சம் சேவ் ஆகும். அது போக பார்த்தீங்கன்னா லுக்கும் நல்லா இருக்கும். இதை வந்து அப்படியே வைக்கணும் வைக்கலாம். பட் ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா இதுலேயும் சிறுத்தொட்டை சுற்றுவேன். மேக்ஸிமம் சுற்றுவாங்க, சுத்தாமல் வைக்கிறதுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வச்சுக்கலாம். ஓகேவா? இதெல்லாம் ஒரு பீஸ் வந்துட்டு இந்த 40 ருபீஸ் நினைக்கிறேன். நான் 40 மறந்துடுச்சு சரியா, பட் ஆனால் அங்கே மதுரையில் கம்மியாக 200 தான் நான் மொத்தமாகவே வாங்கினேன். இங்கே 40, 30, 20 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருந்தது. எனக்கு சரியான ஞாபகம் இல்லை அப்போ வந்து வாங்கினது. ஸோ இவ்வளோதான் என்கிட்ட இருக்குது இப்போதைக்கு, இவ்வளோ தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு நான் ஸ்டோன்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருப்பேங்க. அந்த ஸ்டோன்ஸ் அந்த இப்போ நான் காட்டினேன் பார்த்தீங்களா, 100 கிராம் வந்துட்டு இது வாங்கினேன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி நான் ஸ்டோனுமே கொஞ்சம் கொஞ்சம் நிறைய வாங்குவேன். அதெல்லாம் நான் எங்கே வச்சிருந்தேன், இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்லாம் போட்டு வச்சிருந்தேன். இந்த பாக்ஸ் தான் இப்போதைக்கு எனக்கு கிடச்சது. ஒருவேளை பழைய நம்ம பார்பி வீடு இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருக்கலாம் ஒரு சில திங்ஸ் எல்லாம். என்னோடய கிராஃப்ட் திங்ஸ்லாம் மேக்ஸிமம் அந்த மாதிரி இடத்துல தான் வச்சுருப்பேன். நான் வீடு காலி பண்ணும்போது தேவைப்படாதுன்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டு வந்திருப்பேன். முக்கால்வாசி திங்ஸ் இப்போ இந்த வீட்டுக்கு மாற்றி கொண்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒரு சில திங்ஸ் இருக்குது, இதை நான் எடுத்து காட்டுறேன். இந்த குட்டி குட்டி வாழையெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. நம்ம ஒரு சில கம்மலுக்கு யூஸ் ஆகும், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில செயினுக்கு அதுக்கெல்லாம் யூஸ் ஆகும், ஒரு சில நெக்லஸ்க்கு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் ஜாயின் பண்ணுறதுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேக்கில் ஸ்டெட் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டெட்டு நம்ம உள்ளே வச்சு இந்த கம்மல் குத்தம் பார்த்தீங்களா, அந்த இதுக்கும் வாங்கி வச்சுருப்பேன். அப்புறம் இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தெரியுதா, இதெல்லாம் வந்துட்டு நம்ம பாருங்க இது பண்ணுறோம்ல, இதை உள்ளே விட்டு இந்த இடத்துல நம்ம எதாவது தொங்க விடனா தொங்க விட்டுக்கலாம். இங்கே ஏதாவது பீட்ஸ் எதாவது தொங்க விடனா தொங்க விட்டுக்கலாம். பட் ஆனால் இதையும் மேலே இருக்க அந்த ஸ்டெட்டையும் ஜாயின் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணுவோம். இதை வந்து வளைப்போம், இதை வளைக்கிறதுக்கு ஒரு இதை மாதிரி ஒரு கட்டிங் பிளேட் மாதிரி ஒன்று இருக்கும். அது எங்கே போச்சுன்னு தெரியல, மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அதை வச்சு பண்ணுவோம். அதெல்லாம் நல்லாயிருக்கும், அந்த டைம் ஆசாசியாக இருக்கும். அப்புறம் இது வந்து சில்வர் கலர், சில்வர் கலர் கோல்டன் கலர் ரெண்டுமே வாங்கி வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து ஜர்தோசின்னு சொல்லுவாங்க, ஜர்தோசி இதை வச்சுமே இது ஒரு ஜுவல்லரி மேக்கிங்லாம். நான் இப்போ பார்பி இதுக்கு யூஸ் பண்ணுவேன் பாருங்கள், இப்போ பார்பி ஜுவல்லரி செய்வேன் இல்லையா, அப்போ யூஸ் பண்ணுவேன். அப்புறம் வந்துட்டு நடுங்கு கை. ஓகே, இந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னு காட்டுறேன். இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்ட் பீட்லாம் இருக்கும், இது வந்து ஸ்டோன் வச்சு ரவுண்டாக இருக்கும். நம்ம சில்க் த்ரெட் நெக்லஸில் செஞ்சோம்னா அதுக்கும் நம்ம சென்டரில் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஹூக் பாடலையும் நம்ம இயரிங் மேக் பண்ணோம்னா ஜிம்காக்கெல்லாம் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அந்த ஜிம்காக்கு மேலே வைப்போம் பார்த்தீங்களா, அதில் ரெண்டு டைப் வாங்கி வச்சுருப்பேன். இன்னொன்று கூட இருக்கும், இது வந்துட்டு குட்டியாக சில்க் த்ரெட்லேயே டசல் மேக் பண்ணோம்னா, ஸோ அதுக்கு வந்துட்டு மேலே யூஸ் பண்ணுவேன். இது பார்த்திங்கன்னா நம்ம மீனா கண்ணா குட்டி ஃபோட்டோ ஃப்ரேம் எல்லாம் செஞ்சேன், அது இந்த பாக்ஸ் தான் இருக்குது. இந்த பாக்ஸில் நிறைய ஸ்டோன் அங்கிட்டு இங்கிட்டு மாறி இருக்குது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி குட்டி குட்டி பாக்ஸ் வாங்கினேன். இது நம்ம சைடாக சாய்ச்சி வச்சோன்னா மிக்ஸ் ஆயிடுது. ஸோ அதனால் குட்டி குட்டி கண்டெய்னர் வாங்கிக்கிட்டோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த பாக்ஸே 200 வந்தது, பட் ஆனால் நான் மொத்தமாக ஒரு பேக் வாங்கினேன் இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா 90 ருபீஸ் தான் அந்த பேக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ ரீசெண்டாக வாங்கினோம் பார்த்தீங்களா, இது வந்துட்டு வெல்க்ரோ வந்து ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு தேவைப்படும்னு சொல்லிட்டு வாங்கினேன். அப்புறம் கேன்வாஷ் பேப்பர் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில நூல்கண்டு கூட என்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு அந்த கலர்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஓகே, இப்போ நம்ம ஜுவல்லரி மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் பார்பிக்கு வந்து நெக் வந்து குட்டியாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சைஸ் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டு ஒரு பென்சில் எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம பார்பிக்கு யூஸ் பண்ணுற பென்சில், அவங்ககிட்டருந்து வாங்கிட்டு வந்தாச்சு. நான் யூஸ் பண்ணவே இல்லை, சரியாகவும் எழுத மாட்டேங்குது. இது குறை குறன் இருக்குது அந்த பேப்பர், ஸோ அதனால் கரெக்டாக உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. பட் இந்த மாதிரி நல்லா வரைஞ்சிட்டுலாம் கட் பண்ண மாட்டேன், நான் வந்து நார்மலாக கட் பண்ணிடுவேன். உங்களுக்கு நீங்கள் யாராவது செய்கிறீங்கன்னா உங்களுக்கு தெரியணும் இல்லையா, ஸோ அதனால தான் வரைஞ்சி காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி வரைஞ்சிட்டு இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கல அந்த பீஸை நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம், அதுலேயே நம்ம வேறு ஏதாவது செய்யணும் செஞ்சிக்கலாம். இப்போ இந்த மாதிரி யூ ஷேப்பில் கட் பண்ணியாச்சு. இதில் நான் என்ன திரும்ப ஒட்ட போகிறேன், அந்த சுகர் பீட் இருக்குது பார்த்தீங்களா, சுகர் செயின்னு, இது வந்து மல்டி கலர்ஸ் ஒரு மாதிரியாக மின்னும் பார்த்தீங்களா, அதுலேயே மல்டி கலர்ஸாக தெரியும். ஸோ அந்த செயின்னு இதிலே ஒயிட்டு கூட இருக்குது, பட் ஆனால் நான் இந்த கலர் தான் வாங்கியிருந்தேன். இது அப்புறம் வந்துட்டு பால் செயின் இருக்குல்ல, அது ரெண்டத்தையுமே மாற்றி தான் வைக்க போகிறோம். கலர்ஸ் வைக்கலாமா தான் நினச்சேன், ஆனால் வந்துட்டு கலர்ஸ் வேறு இதில் வச்சுக்கலாம். இப்போதைக்கு இதை மட்டும் மாற்றி வச்சேன்னா ஃபுல்லாகவே அந்த ஒயிட் கலரில் நெக்லஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி ட்ரை பண்ண போகிறேன். பீடு வந்து நம்ம 3 சைஸ் வாங்கியிருந்தோம், ஸோ அதனால் அந்த நம்ம எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா அந்த சுகர் பீடு, அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த பால் செயின் எடுத்துக்கிட்டேன்னா கரெக்டாக இருக்கும்.
இல்லைனா அது பெருசாகவும் இது குட்டியாகவும் இருந்தால் ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால தான் இப்போ வந்து நம்ம வாங்கிட்டு வந்த பால் செயின் வந்து மீடியம் சைஸ் வந்து கரெக்டாக இருந்தது. ஸோ ஓகேன்னு சொல்லிட்டு அதையே எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இந்த மாதிரி அந்த கம் அப்ளை பண்ணிக்கலாம் ஃபுல்லாக. கையிலையும் ஒட்டும், அதே நேரத்தில் வந்து தரையில் எல்லா இடத்துலையுமே ஒட்டும். ஸோ அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணணும். நம்ம கையில் நல்லா ஒட்டிக்கிச்சுன்னா நம்ம ஸ்டோன் ஒட்டினதுக்கப்புறம் கையை தூக்கும்போது அப்படியே தூக்கிக்கிட்டு வரும் நம்மக்கிட்டேயும். ஸோ அதுக்கு பதிலாக ஏதாவது பின் ஊசி அப்படிலனா ஒரு ஸ்டிக் மாதிரி வச்சுக்கிட்டேன்னா அதை நம்ம அதுக்குள்ளே பேலன்ஸ் பண்ணி வச்சுக்கணும். கை வைக்கிறதுக்கு பதிலாக அந்த மாதிரி ஏதாவது அந்த பின்னை வந்து பேலன்ஸ் பண்ணி வைக்கணும்னு சொல்கிறேன். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா கையை வச்சே அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பேன். அதுக்கு பதிலாக நீங்கள் ஊசி மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, நீளமாக பெரிய ஊசின்னு சொல்லுவாங்களா, அதை வச்சே அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ ஒரு ரோ ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட் ரோவில் பார்த்திங்கன்னா இந்த பால் செயினை வச்சிடலாம். ஸோ அந்த பால் செயின் வைக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பாதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம கழுத்தில் அப்படியே மாட்ட போகிறோமா, ஸோ அதனால தான் அப்படியே நம்ம பார்பி கழுத்தில் மாட்டிக்கலாம். இப்போ நமக்கெல்லாம் செஞ்சோன்னா ஹூக்கெல்லாம் இருக்கும், பார்பிக்கு தனியாக ஹூக்கு மாட்டி எல்லாத்தையும் மாட்டுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சுட்டோன்னா அப்படியே கழுத்தில் மாட்டி விட்டுறலாம். ஸோ அதுக்காக தான் நான் சொன்னேன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பின்னு வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. அதனால தான் பின்னை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு அந்த சுகர் பீடியை தான் நம்ம ஒட்ட போகிறோம். ஸோ அதுலேயும் அப்படியே ஒட்டிக்கலாம். அதுக்கடுத்து கொஞ்சம் கேப் இருக்குல்ல, வேணும்னா நம்ம மறுபடியும் அந்த பால் செயின் ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஒட்டினா கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஃபுல்லாக ஒயிட் நெக்லஸ் மாதிரி இருக்கும். இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த பால் செயினையும் வச்சாச்சு, அவ்வளோதான். இது ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. ரொம்ப லாங்காக காட்டுறேனா எனக்கு சரியாக தெரில, நான் நெக்ஸ்ட்டு ஜூமில் காட்டுறேன் அடுத்த நெக்லஸ் பண்ணும்போது. இதை வந்து உடனே தூக்கணுன்னா நமக்கு அப்படியே பிஞ்சிட்டு வந்துடும், கொஞ்சம் காயட்டும். நான் வந்து உங்களுக்கு காட்டணுமேங்கிறதுக்காக மெதுவாக எடுத்து காட்டியிருக்கேன். இப்போ நம்ம ஒரு ஆரம் செஞ்சோம் பார்த்தீங்களா, அதுக்கு மேட்சிங்காக ஒரு மினி ஆரம் செய்ய போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ஜுவல்லரி செட்டு மாதிரி நமக்கு கிடச்சிரும். பிக் சைஸ் ஒன்று ஸ்மால் சைஸ் ஒன்று போட்டோன்னா ஒரு செட்டு மாதிரி கிடைக்கும் இல்லையா. ஸோ அதுக்காக தான் பண்ணுறேன். இது நீங்கள் யூ ஷேப்புக்கு பண்ணுறதுக்கு பதிலாக வி ஷேப்பில் பண்ணால் கூட இன்னும் நல்லாயிருக்கும். நான் யூ ஷேப்லேயே கட் பண்ணிட்டேன். ஓகே, அதனால் சின்னது அதே மாதிரி செஞ்சு காட்டிட்டேன். இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரே மாடலுங்கிறதுனால நான் காட்டலை செய்கிறத. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ வேறு ஒரு மாடல் ட்ரை பண்ணலாம். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நான் ஜர்தோசி வச்சு பண்ண போகிறேன். இதெல்லாமே பண்ணுறதுக்கு எல்லாமே ஒரே பேட்டர்ன் தான். நமக்கு இது பண்ணுறதுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம கிட்டே இருக்கிற திங்ஸை வச்சு மாற்றி மாற்றி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பார்பிக்கு வந்து சிம்பிளாக நம்ம ஃபோம் ஷீட்டு அதை வச்சு கூட ட்ரை பண்ணலாம். ஆனால் வந்துட்டு இப்போ பேஸு கூட நான் வந்து பார்த்திங்கன்னா சார்ட் பேப்பர் எடுக்கல, இந்த மாதிரி கேன்வாஸ் பேப்பர் தான் எடுத்திருக்கேன். இது வந்து லைஃப் லாங் நல்லாயிருக்கும். நான் இதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங் பார்பி சேனல் ட்ரை பண்ணும்போது இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அது இப்போ வரைக்குமே அந்த ஜுவல்லரியெல்லாம் என்கிட்ட நல்லா இருக்குது. அந்த ஸ்டோன்ஸோட கலர் தான் மாறி இருக்கே தவிர அது பிஞ்சியும் போகல, அந்த மாதிரி எதுவுமே ஆகலை. சப்போஸ் நம்ம சார்ட்டெல்லாம் வச்சோன்னு பார்த்திங்கனா தண்ணியெல்லாம் பட்டுச்சுன்னா அது ஒரு மாதிரியாக போயிடும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் நான் ஸ்டோன் ஒட்ட போகிறேன். ஒரு ரோ ஃபுல்லாக க்ரீன் கலர் ஸ்டோனு, அதுக்கப்புறம் ஜர்தோசி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் க்ரீன் கலர் ஸ்டோனு, இந்த மாதிரி தான் ஒட்ட போகிறேன். இது வந்து லைட் க்ரீன் எடுத்திருக்கேன். எந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங் வரும்னு தெரில, பட் இருந்தாலும் ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸிங்க்கு மேட்சிங் பண்ணிக்கலாம் நம்ம, இல்லை கான்ட்ராஸ்ட்டாக கூட போட்டுக்கலாம் பார்பிக்கு. ஒவ்வொரு ஸ்டோனையும் நம்ம கையை வச்சு எடுத்தோம்னா கண்டிப்பாக அதில் ஒட்ட முடியாது. ஸோ அதனால் லைட்டாக அந்த பின் எட்ஜில் பார்த்திங்கன்னா கம் இருந்ததுன்னா அதை வச்சேவும் நம்ம அப்படியே எடுத்து எடுத்து ஒட்டிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பால் செயின் ஒட்டினா பார்த்திங்களா அதே மெத்தடில் தான் ஜர்தோசி கூட ஒட்டியிருக்கேன். இப்படியே நம்ம பார்பி கழுத்தில் மாட்டி விட்டுலாம். நெக்ஸ்ட்டு மறுபடியுமே ஒரு ரோ நம்ம அந்த க்ரீன் கலர் வந்து ஒட்ட போகிறோம். ஸோ இந்த பேட்டர்ன் நான் எதுக்கு பண்ணேன்னு தெரில, ஃபைனலாக ஓகேங்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா அந்த க்ரீன் கலருக்கு நான் சுகர் பீட்லாம் வச்சு பார்த்தேன், அவ்வளோவா ஒன்றும் லுக்காக இருக்கிற மாதிரி தெரில. மறுபடியும் அந்த க்ரீன் கலரே வச்சா கூட ஓகே, நல்லா இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால தான் க்ரீன் கலரே வச்சுட்டேன். நான் எப்போ ஈவினிங் விலாக் எடுக்க வந்தாலுமே இந்த மலைக்கு பொறுக்காதுன்னு நினைக்கிறேன். மழை வந்துடும், நான் உட்காரும் போதே ஒரு தாட் இருந்தது, என்னடா இது லைட்டாக மழை மேகமாக இருக்கிற மாதிரியே நினச்சேன். சரி விழாது, நமக்கு வந்து வீடியோ வந்து கிளியராக இருக்க மாட்டேங்குது மழை பெஞ்சு, அதான் ஒரு ப்ராப்ளம். நான் இப்போ ஜூமில் காட்டுறதுனால உங்களுக்கு தெரியுது, ஆனால் இந்த சைடு பாருங்கள் நல்லா மழை பெஞ்சிட்ருக்குது. ஒரு சில நேரம்லாம் அப்படியே இரசல் அடிக்கும். நல்ல வேலை இன்றைக்கி அது அடிக்காததுனால நான் பாட்டில் என் வேலையை பார்த்துட்டு இருந்தேன். ஓகே, இப்போ பண்ண க்ரீன் கலரையும் ஓரமாக எடுத்து வச்சிடலாம், அப்படியே காயட்டும். நெக்ஸ்ட்டு நான் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, இதை வச்சு நான் ஒன்று ட்ரை பண்ண போகிறேன். இது என்னென்னா நம்ம ஸ்டெப் ஸ்டெப்பாக ஒரு செயின் மாதிரி நம்மலாம் போடுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி பார்பிக்கு ட்ரை பண்ண போகிறேன். இது ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நான் ஒரு பெரிய ஸ்டோன் வச்சு ட்ரை பண்ணியிருக்கேன் பார்பிக்கு, ஒரு ரெட் கலர் ஸ்டோன் வச்சு பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த டைம் மேரேஜுக்கு ஒரு பிங்க் கலரில் லெஹாங்கா அந்த மாதிரி கட்டலான்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, ஸோ அதுக்கு மேட்சிங்காக இருக்கட்டும் சொல்லிட்டு இந்த மாதிரி பிங்க் கலர் ஸ்டோன் எடுத்தேன். இது வந்து ஒரு கோபி ஷேப்பில் இருக்கா, ஸோ அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த கேன்வாஸ் பேப்பரை கட் பண்ணிக்கலாம். ஒன்று கட் பண்ண கரெக்டான ஷேப் வந்தது, ரெண்டாவது கட் பண்ணேன் அது வந்துட்டு குட்டியாகிடுச்சு, அதனால் நான் இன்னொன்று கட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா சின்னதாக இருந்ததுன்னா சைடில் நம்ம பால் செயின்னா ஒட்டுவோம், அது வந்து சரிப்பட்டு வராது. எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட நம்ம காஞ்சதுக்கப்புறம் அந்த இதை கட் பண்ணிக்கலாம், ஆனால் குட்டியாக கட் பண்ணிட்டோன்னா வேஸ்ட்டாக போயிடும். நெக்ஸ்ட் இந்த ஸ்டோனு கடியில் பார்த்திங்கன்னா கம் தடவி ரெண்டு ஸ்டோனையுமே நம்ம ஒட்டிக்கலாம். நம்ம ரெண்டு சைடு இதை வைக்க போகிறோம். ஒரு சைடு வந்துட்டு இந்த மாதிரி கோபி இதை வைக்கணும்னு வச்சுக்கலாம், நான் வந்து ரெண்டு சைடுமே வைக்க போகிறேன். இப்போ நான் சொல்கிறது எந்த மாடலும் புரியுதான்னு எனக்கு தெரில, ஆனால் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ஓ இந்த மாடல் தானா அப்படின்னு தெரியும். ஓகே, நான் இப்போ ட்ரை பண்ணுறேன்.
பால் செயின் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மீடியம் சைஸில் இருந்ததில் அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு நான் ரொம்ப மினியாக இருக்கும் பார்த்தீங்களா அதுதான் எடுத்திருக்கேன். அது ரொம்ப நல்லா இருந்தது, குட்டி குட்டியோன்னு இருக்கிறது ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ அதனால் குட்டியாகவே எடுத்துட்டேன். இதை சுற்றியுமே நம்ம கம் அப்ளை பண்ணிக்கலாம் ரெண்டு இதுக்குமேவும். நான் எப்போவுமே சொன்ன மாதிரி இந்த சைடு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒட்டிக்கலாம், அப்போ தான் நம்ம கழுத்தில் அப்படியே போட முடியும். அதே மாதிரி தான் இது வந்துட்டு ஆடிக்கிட்டே இருக்கு, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. நம்ம கோபி ஷேப்பில் கட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, ரெண்டு இதுலையுமே கம் வச்சுருக்கோம். ஸோ அதனால் ஸ்ட்ரைட்டாகவே நிற்காது, கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணோம்னா கரெக்டாக நம்ம பண்ணிடலாம். இப்போ நான் செய்கிறது பார்த்தீங்கன்னா மிடில் லேயர். ஸோ மிடில் லேயருக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அந்த லென்த்துக்கு நம்ம வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டாக அதுக்கு மேலே அப்பர் லேயர், அந்த லேயருக்கு வந்துட்டு கொஞ்சம் இதை விட சைஸ் கம்மியாக வேணும். ஸோ அந்த லேயருக்கும் நம்ம வச்சு பார்த்து கட் பண்ணிக்கலாம். ஏன்னா கட் பண்ணிட்டு வச்சோன்னா ஒரு சில நேரம் பெருசாக இருக்கும், ஒரு சில நேரம் சிறுசாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம வச்சு பார்த்து கட் பண்ணுறது பெஸ்ட்டு. இப்போ இந்த சைஸ் ஓகேங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த இடத்துல நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிட்டு அப்படியே அந்த பின்னை வச்சு நைஸாக அதுக்குள்ளே தள்ளி விட்டு ஒட்டிடும், அவ்வளோதான். இப்போ லாஸ்ட் லேயர் அந்த இடத்துலையுமே கம் அப்ளை பண்ணிட்டு தேவையான அளவு கட் பண்ணி எடுத்து ஒட்டிடலாம். ஸோ இந்த அளவு கரெக்டாக வந்துருச்சு, இந்த இடத்துல நம்ம கட் பண்ணிடலாம். அப்புறம் அந்த பிங்க் கலர் ஸ்டோனுக்கு கீழே கொஞ்சம் கேப் தெரியுது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டோனை நான் ஒட்ட போகிறேன். இப்போ ரெண்டு இடத்துக்கு ஏன்னா ஒரு சைடு ஒன்று இன்னொரு சைடு ஒன்று அந்த மாதிரி ஒட்டிக்கலாம். அந்த கேப்பும் ஃபில் ஆயிரும், அந்த இடத்துல ஒரு ஸ்டோன் ஒட்டினா கொஞ்சம் லுக்காகவும் நல்லா இருந்தது. ஸோ அவ்வளோதான், இந்த மாடல் ஃபினிஷ் ஆயிடுச்சு. இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஒயிட் டிஷ்ஷாக க்ளூவாக தெரியும், அந்த க்ளூவெல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு வார்னிஷ் மாதிரி நல்லா தான் இருக்கும். அப்புறம் சைடில் எக்ஸ்ட்ரா இருக்குது அந்த கேன்வாஷ் எல்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஷேப் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் லாஸ்ட்டாக காஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன தெரியுமா பண்ண போகிறோம், ஒரு டைமண்ட் நெக்லஸ் பண்ண போகிறோம் பார்பிக்கு. டுபாக்கு டைமண்ட் நெக்லஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து நான் ஃபுல்லாகவே அந்த சுகர் செயின் இருக்குது பார்த்தீங்களா, சுகர் பீட் செயின்னு. ஸோ அதை வச்சு தான் நான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு லேயர் இந்த மாதிரி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் ஸ்டெப்பாக வைக்க போகிறேன், அது வந்து வெர்டிக்கலாக வைக்க போகிறேன். இப்போ பாருங்கள், ஒரு சிக்ஸ் பீட் இருக்க மாதிரி ஒரு வெர்டிக்கலாக நான் கட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த சைடு 5, அந்த சைடு 5, அதுக்கப்புறம் இந்த சைடு 4, அந்த சைடு 4, அதுக்கப்புறம் 3, அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு எவ்வளோ தூரம் வருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம குறைச்சிக்கிட்டே வரலாம். 2 வரைக்கும் மேக்ஸிமம் குறைக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் லென்த் இன்னும் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நான் 6 எடுத்திருக்கேன்னா உங்களுக்கு எந்த லென்த் வேணுமோ நீங்கள் அவ்வளோ தூரத்துக்கு கட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்பிக்கு ஒரு மாடல் செஞ்சுருக்கேன், பட் ஆனால் கேப் விட்டு இந்த மாதிரி தொங்க விடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா நெருக்கமாகவே நான் அந்த சுகர் பீட்லாம் வச்சு செஞ்சுருக்கேன். ஸோ இதுவும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த மாடல். இது நம்ம ஃபங்க்ஷனுக்கு, நைட் ஃபங்க்ஷனுக்கு, ஐ மீன் பார்பிக்கு சொல்கிறேன், அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணால் நல்லாயிருக்கும். அந்த என்கேஜ்மெண்ட் அந்த மாதிரி லுக்குக்கெல்லாம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். லெஹங்காக்கு இப்போ கழுத்தில் மாட்டுறதுக்கு என்ன பண்ணணும், அந்த சுகர் பீடை வைக்கணும்னா வச்சுக்கலாம், பட் ஆனால் எனக்கு அது சாட்டிஸ்ஃபைட் ஆகலை. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி பால் செயின் வச்சுக்கிறேன். இந்த பால் வந்து ஒல்லியாக இருக்கிறதுனால அவ்வளோவா தெரியாது. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சைடில் இருக்கிற கேப்பில் சுகர் பீட் தான் வைக்க போகிறோம். ஸோ கழுத்தில் மாட்டுறதுக்கு மட்டும் இந்த மாதிரி பால் செயின் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதையும் தேவையான லென்த்துக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நெக்கு ஒட்டி இருக்கிற மாதிரி இருக்கணுமா, ஸோ அதனால் குட்டியாக கட் பண்ணி எடுத்தால் கூட போதும். நான் நிறையா கட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் கட் பண்ணிக்கிறேன் தேவையான அளவுக்கு. பால் வந்துட்டு ஒரு சில நேரம் விலகி விலகி வர மாதிரி இருந்ததுனா இந்த மாதிரி ஊசி இல்லைனா ஏதாவது வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என் பக்கத்தில் இப்போ பென்சில் இருந்ததுனால அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் சைடில் அந்த ஒயிட் கலர் தெரியுது பார்த்தீங்களா, அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நான் சுகர் பீடியே ஒட்டிக்கிறேன். இப்போ ஒன் சைடு வந்து நான் ஒட்டி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு சைடுமே ஒட்டியாச்சு. இதில் ஒரு பீடு வந்து எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. ஸோ அதனால் அதையுமே நான் கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக லுக் இப்படி தான் இருக்குது. இதுவும் ட்ரை ஆனதுக்கப்புறம் அந்த க்ளூ எல்லாம் தெரியுது பார்த்திங்களா, ட்ரை ஆனதுக்கப்புறம் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு நான் ஒரு ஆரம் மாதிரி மேக் பண்ண போகிறேன். ஆரத்துக்கு வந்து கீழே ஒரு டாலர் மாதிரி சேம் அதோட சேர்ந்து வர மாதிரி ஒரு ஸ்டோன் தான் வைக்க போகிறேன். ஸோ நம்ம வந்து க்ரீன் கலர் எடுத்துக்கலாம். மேரேஜுக்கு பார்பிக்கு நான் க்ரீன் கலர் சாரீ தானே கட்ட போகிறேன். ஸோ அதனால் க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். நான் இந்த வீடியோ கூட பார்த்திங்கன்னா பார்பிக்கு சாரீ கட்டி ஜுவல்லரிஸ்லாம் போடுற மாதிரி அப்லோட் பண்ணலாம்னு நினச்சேன், பட் ஆனால் அந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. அதனால் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம அஞ்சலி பார்பி, இன்னும் ஒரு சில பார்பிக்கெலாம் சாரீ கட்டுறது, அவங்களுக்கு ஜுவல்லரிஸ், மேக் ஓவர் எல்லாமே நான் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆரத்துக்கு நான் சைட்லேயுமே கம் அப்ளை பண்ணிவிட்டு சுகர் பீடு ஒட்டிக்கிறேன். இது வந்து ஒயிட் கலர் ஒரு சுகர் பீடு, இது ஒரு பீஸ் சின்னது இருந்தது. ஸோ அதனால் அதை வச்சு பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பால் செயின் தான் ஒட்ட போகிறேன். ரெண்டு லேயர் பால் செயின் ஒட்ட போகிறேன். செகண்ட் லேயர் பால் செயினுக்கு பார்த்தீங்கன்னா பாதி தூரம் நம்ம ஒட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு இருக்க பாதியை இது கூட கவர் பண்ண போகிறோம். அப்போ தான் நம்ம பார்பிக்கு கழுத்தில் போட முடியும். ஸோ ஒவ்வொரு இது நான் செய்யும்போது சொல்லிகிட்டு இருக்கேன், ஏன்னா மாற்றி பண்ணிடக்கூடாதுல. நானே இந்த ஃபஸ்ட்டு நடு லேயருக்கு அந்த மாதிரி கொண்டு வரணும், மறந்துட்டு கட் பண்ணிட்டேன். அதனால தான் செகண்ட் லேயரும் பால் செயினை ஒட்டிட்டேன். அதனால தான் செய்யும்போது ஒவ்வொரு இதுக்கும் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம கீழே டாலர் மாதிரி இருக்கிறதுக்கு அந்த க்ரீன் கலர் ஸ்டோன் ஒட்டணும் இல்லையா, அதை சுற்றியுமே இந்த ஒயிட் கலர் ஸ்டோன் ஒட்டிக்கிறேன். அப்போ தான் நல்லாயிருக்கும் அதனால் பார்க்குறதுக்கு, இல்லைன்னா மொட்டையாக ஒரு மாதிரி ஸ்டோன் மட்டும் தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதனால் லுக் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்குது. சைடில் ஒயிட் கலர் பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸ்ட்ரா ஒயிட் கலர் தெரியுது இல்லையா, அங்கே வந்து நீங்கள் ஸ்டோன் ஒட்டி கவர் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். பட் ஆனால் நான் அதை காஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணலாம்னு நினச்சிருக்கேன், ஏன்னா அப்போ தான் ஒரு ஆரம் மாதிரி ஷேப் நல்லா தெரியும். இந்த பீஸ்லாம் நம்ம கட் பண்ணி அப்புறமா எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு காயிட்டும்
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஒரு மெரூன் கலருக்கு பார்த்திங்களா, இது ஒட்டினதுக்கப்புறம் டார்க் ரெட்டு மாதிரி தெரியுது, ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு கலரில் தெரியுது இந்த ஸ்டோனு. சரியா, ஃபஸ்ட்டு நான் எப்பவும் போல் அந்த பால் செயின்னு சுகர் பீடு எல்லாமே நம்ம பண்ணதுலேயும் எப்படி ஒட்டுறதுன்னு காட்டியிருப்பேன். ஸோ இந்த கலர் பண்ணுறதுனால இதையும் காட்டலான்னு சொல்லிட்டு ஸ்டோன் ஒட்டுறது மட்டும் காட்டுறேன். ஃபைனலாக பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு கேப் தெரிஞ்சுது, அதனால் கொஞ்சம் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டோனை எக்ஸ்ட்ரா நடுவில் திணிச்சிடுறேன். ரொம்ப கேப் விட்டால் நல்லா இருக்காது, கரெக்டாக லெவலில் இருந்தால் தான் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு, நெருக்கமாக நல்லாயிருக்கும் இல்லையா. அதனால் நான் இப்போ இந்த ரெட் கலர் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன் இல்லையா, அதுக்கப்புறம் க்ரீனு ரெட்டு க்ரீனு சொல்லிட்டு நம்ம ஜிக்ஸாக்காக பண்ணால் கூட நல்லா தான் இருக்கும், டபுள் கலராக நல்லாயிருக்கும்னு சொல்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு சோக்கர் மாதிரி ட்ரை பண்ணுறேன், நான் பார்பி கழுத்துக்கு செட் ஆகுமான்னு தெரில. நான் எப்போவுமே சோக்கர் மாதிரி பண்ணேன்னா பார்பிக்கு அப்படியே ஹார்ட் க்ளூ போட்டு ஒட்டி விட்ருவேன், இந்த மாதிரி தனியாக செப்பரேட்டாக கலட்டுற மாதிரிலாம் பண்ண மாட்டேன். இதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன், எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இது செஞ்சு முடிஞ்சுட்டு காயட்டும், அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு பார்பிக்கு மாட்டி காட்டுறேன். மூணு லேயராக அந்த பால் செயின் ஒட்டிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு மிடில் லேயர் ஒட்டுறேன், அதுக்கப்புறம் வந்துட்டு மேலே அதுக்கப்புறம் கீழே அந்த மாதிரி ஒட்டிக்கலாம். இது வந்து பார்பி கழுத்து கரெக்டாக வருமானு எனக்கு ஒரு டவுட்டாகவே இருக்குது, இருந்தாலும் வச்சு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் எதுக்கு பிங்க் கலர் எடுத்திருக்கேன்னா, நம்ம ஃபஸ்ட்டு ரெண்டு சைடு பிங்க் கலர் வச்ச மாதிரி ஒரு ஸ்டெப் ஸ்டெப்பாக ஒரு லேயர் செயின் செஞ்சோம் இல்லையா, ஸோ அதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி நம்ம சோக்கர் வச்சோம்னா நல்லாயிருக்குன்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் இந்த மாதிரி சோக்கர் செஞ்சிட்ருக்கேன். இப்போ ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம மூணு லேயரையும் ஒட்டியாச்சு, இதுவும் காயிட்டும்னு சொல்லிட்டு ஓரமாக வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு செஞ்சு வச்சுருப்போம்ல அதெல்லாம் காஞ்சிருக்கும், நான் வந்து இந்த ஆரத்தை எடுத்துட்டேன், இது இன்னும் காயில் போகல அதனால் அப்படியே தூக்கி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு நெக்லஸ் மேக் பண்ணோம் இல்லையா, அதில் எக்ஸ்ட்ரா இருக்க பீஸெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டேன். காஞ்சதுக்கப்புறம் இது நல்லா ஸ்ட்ராங் ஆகிடும் தெரியுமா, அந்த க்ளூக்கு வந்து நல்லாவே ஒட்டிக்கும். ஸோ நல்லா ட்ரை ஆக விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி இன்னொரு பீஸ் இருந்தது இல்லையா சின்னது, அது எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கலாம். இப்போ ஜுவல்லரியெல்லாம் மேக் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மழை பெஞ்சது இல்லையா, அப்படியே இருட்டாயிருச்சு, ஒரு 7:00 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு குட்டி குட்டி கண்டெய்னர்லாம் வாங்கிட்டு வந்தோம் பார்த்திங்களா, அதில் வந்துட்டு ஒரு சில ஸ்டோனு எல்லாத்தையும் போட்டு வச்சிடலாம் நினச்சேன், ஏன்னா எல்லாத்தையும் தூக்கி இப்போ வெளியில் போட்டிருக்கோம், அதனால் ஸ்டோன் எல்லாம் சேஃப்டியாக இருக்கட்டுப்பேன் சொல்லிட்டு இதுக்குள்ளே போட்டு வச்சிட்டேன். ஃபஸ்ட் நம்ம செஞ்ச ஜுவல்லரிஸ் எல்லாமே இதில் வச்சிடலாம். முக்கால்வாசி காஞ்சிருச்சு, இன்னும் லைட்டாக தான் காய வேண்டியிருக்குது. கண்டிப்பாக நான் வெளியே வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்று அது மேலே ஏதாவது திங்ஸை போட்டுருவேன், இல்லைனா ஏதாவது பட்டுரும், அதனால தான் இதுக்குள்ளே வச்சிடலான்னு சொல்லிட்டு உள்ளே போட்டேன். இது மட்டும் நான் வெளியே வச்சிட்டேன், இது இப்போ தானே செஞ்சு முடித்தோம் அதனால் அது மட்டும் வெளியே இருக்கட்டும்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு ஸ்டோனு அப்புறம் பால் செயினு அது எல்லாத்தையுமே இந்த டப்பாக்குள்ளே போட்டு வச்சிட்டேன். வெளியில் எல்லாம் மழை பெஞ்சிட்டு இருந்ததா, ஸோ அதனால் எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சுட்டு மறுபடியும் நான் உள்ளே வந்துட்டேன். ஸோ ஒரு 1 hour இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சு, அப்புறம் கட் பண்ணியுமே வச்சுட்டேன். இப்போ நம்ம செஞ்ச நெக் பீஸ் எல்லாமே பார்பி கரெக்டாக இருக்கான்னு போட்டு பார்த்துடலாம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம டின்டு பார்பி ஒரு நெக் பீஸ் போட்டிருக்காங்க இல்லையா, இது வந்து நான் ஸ்டார்டிங் செஞ்சது. பேக் சைடு பாருங்கள், பேக் சைடு வந்து நார்மலாக தான் இருக்கும், அந்த கேன்வாஸ் பேப்பர் வச்சு தான் செஞ்சேன். அந்த செயின் மட்டும் இருக்குது பார்த்திங்களா, அது மட்டும் கொஞ்சம் பிளாக் ஆகிருக்கும். ஸோ இது மட்டும் தான் டிஃப்ரெண்ட் ஆகுமே தவிர நம்ம பண்ண நெக்லஸ் எதுவுமே பிஞ்சு போகாது. அப்புறம் இந்த ஆரம் போட்டு பார்த்தேன், அதுவுமே நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் இந்த டைமண்ட் நெக்லஸ் மாதிரி இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, இதுதான் ரொம்பவே சூப்பராக இருந்தது, ரியலாக இருக்கிற மாதிரி இருந்தது. அந்த கழுத்துக்கு ரொம்ப ஒட்டியும் இல்லாமல் ரொம்ப கீழே இறக்கியும் இல்லாமல் நார்மலாக இருந்தது. நெக்ஸ்ட் இந்த டேவி டாலுக்கு பார்த்திங்கன்னா இப்போ தான் நியூ சாரி கட்டி விட்டோம், இதுக்கு இந்த ஆரத்தை போட்டு பார்ப்போம். கரெக்டாக மேட்சிங்காக இருந்தது. ஸோ ஆரம் எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்த அளவுக்கு இருந்தது. நான் எதுவுமே டால் வச்சு பார்த்தெல்லாம் பண்ணல, இந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அசியூம் பண்ணிவிட்டு நானே பண்ணது தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம பண்ணோம் இல்லையா, அந்த சோக்கர் இதுவுமே கரெக்டாக தான் இருந்தது. நம்ம போடும்போது கரெக்டாக போட்ட போதில் சிக்கிக்கிட்டே இருந்தது. அப்புறம் இந்த சாரி வந்து கழுத்து ஒட்ட இருக்குதா, அதனால் போட்டது தெரியல, நான் வேறு ஒரு டாலுக்கு போட்டு காட்டுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு செஞ்சோம் இல்லையா, ஃபுல்லாகவே ஒயிட் செயின், அந்த ஒயிட் சுகர் பீடு வச்சு பண்ணோம் இல்லையா, அந்த இது ரெண்டு செட்டு ஆரம் பண்ணோம், ஒரு மீடியம் சைஸும் ஒரு பிக் சைஸும். ஸோ அதை போட்டதுமே இதுவும் நல்லா இருந்தது, அந்த பிங்க் கலர் சாரிக்கு நல்லா எடுத்து காட்டுச்சு. அதுக்கப்புறம் இந்த க்ரீன் போட்டு பார்த்தது வந்து க்ரீன் ட்ரெஸ்ஸுக்கு தான் மேட்ச் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, நான் வந்து குட்டி டாலுக்கு எதுக்காவது போட்டுக்கலாம் தான் நினச்சேன். அதுக்கப்புறம் இந்த பிங்க் கலர் போட்டு பார்த்தேன், பிங்க்கும் பிங்க்கும் சேமாக இருக்குது, ஸோ அதனால் கழட்டி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சோக்கர் வந்து இதுக்கு போட்டு பார்க்கலாம். அது கூட பார்த்திங்கன்னா இந்த லேயர் லேயராக அந்த செயின் செஞ்சுருந்தோம் இல்லையா, இதுவும் இதுவும் தான் மேட்சிங்காக இருந்தது. அந்த பிங்க் கலர் பிங்க் கலருக்கு ஒரு செட்டாக தெரிஞ்சது, இது ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த சோக்கர் வந்துட்டு கரெக்டாக இருக்குமான்னு எனக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்தது, பட் ஆனால் ரொம்ப கரெக்டாக பர்ஃபெக்டாக இருந்தது இந்த சோக்கரு. நெக்ஸ்ட் இந்த எல்லோ கலர் ட்ரெஸ்ஸுக்கு அந்த பிங்க் கலரு ஸ்டோன் வச்ச நெக்லஸை போட்டு பார்த்தேன், இதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. மினி டால்க்கெல்லாமே இது கரெக்டாக இருக்கும். இப்போ அவ்வளோதான் இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை பை. I feel like I'm losing my mind. Is everybody in the world blind? Please Lord give